சோதனைகளை சாதனைகளாக மாற்றிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலினின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது எனவும் கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். குடும்பத்திற்காக பாடுபட்ட கட்சி திமுக, மக்களுக்காகவே எப்பொழுதும் பாடுபட்டு வரும் கட்சி அதிமுக. சேலம் தலைவாசல் நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. ஸ்டாலின் எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது. சேலம் தலைவாசலில் அலை கடல் என திரண்ட தொண்டர்கள் கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். பாலியல் புகாரில் சிக்கிய சென்னை கலாஷேத்ரா கல்லூரி பேராசிரியர் கைது. தலைமறைவாக இருந்த பேராசிரியர் ஹரி பத்மனை போலீசார் கைது செய்தனர். ஆரணியில் காங்கிரஸ் நகர தலைவர் யார்? இரண்டு கோஷ்டியினர் காவல் நிலையத்தில் வாக்குவாதம். கட்சி தலைமையிடத்திற்கு சென்று சண்டையிடுங்கள் என அனுப்பி வைத்த போலீசார். கோவையில் குடிபோதையில் நடந்த கோஷ்டி மோதலில் கல்லூரி மாணவன் குத்தி கொலை. திராணியற்ற ஆட்சியில் அடுத்தடுத்து அரங்கேறும் கொலைகளால் பொதுமக்கள் அச்சம். உலக அளவில் இறால் உற்பத்தியில் முன்னணியில் இருந்த நிலையில் தற்போது விடியா ஆட்சியில் பின்தங்கிவிட்டோம். அகில இந்திய இறால் பண்ணைகள் சங்கம் குற்றச்சாட்டு. சூலூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவரிடம் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் பணம் கேட்டு மிரட்டல். மர்மநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தில் புகார். சமயபுரம் சுற்றுவட்டார பகுதியில் போலி பத்திரம் தயாரித்து 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அபேஸ். அரசு அதிகாரிகளின் உதவியோடு ஏமாற்றிய நபர் கைது. முக்கிய குற்றவாளி தலைமறைவு. சிவகங்கை அரசு குழந்தைகள் காப்பகத்தில் தங்கியிருந்த 16 வயது சிறுமி தப்பியோட்டம். காப்பகத்தில் சிசிடிவி கேமரா இல்லாததால் மாயமான சிறுமியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல். குடியாத்தம் அருகே இருளர் வாழும் பகுதியில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இருளர் இன மக்களின் துயர் துடைக்க விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா? திருவண்ணாமலை அருகே வனப்பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 400 லிட்டர் சாராயம், 600 லிட்டர் ஊரல் அழிப்பு. விடியா ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டத்தில் மின்சாரமின்றி தூய்மை காவலர்கள் கெடும் அவதி. விடியா ஆட்சியில் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் இருட்டில் வசிக்க வேண்டிய அவலம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் இயங்கி வரும் மினரல் வாட்டர் நிறுவனம் விதிமீறல். முறைகேடாக நிலத்தடி நீரை உறிஞ்சுவதால் விவசாயம் அடியோடு பாதிப்பு என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கரூர் அருகே திம்மம்பட்டி திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் செக்புக்கில் கையொப்பமிடும் அதிகாரம் பறிப்பு. ஊராட்சி நிர்வாக பணிகளில் கணவரின் தலையீடு இருப்பதால் மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மலைப்பகுதியில் தொடரும் கள்ளச்சாராய உற்பத்தி. 3000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் மற்றும் மூலப்பொருட்கள் தீயிட்டு அழிப்பு. சென்னையில் சேதமடைந்த விளம்பர பலகையுடன் மாநகர அரசு பேருந்து இயக்கம். சாலையில் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் செல்லும் அவல நிலை திருநற்ற ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது.
கோவை பெரிய நாயக்கன் பாளையம் அருகே 4 கிலோ கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல். கஞ்சா விற்பனை செய்த 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். பிரம்மதேவனாக இல்லாமல் யமதர்ம ராஜாவாக மாறி வரும் ஆவின் நிர்வாகம். முதல்வர் தலையிடாமல் ஆவினுக்கு இனி விடியல் இல்லை என தமிழ்நாடு பால் முகவர்கள் அறிக்கை வெளியீடு. வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லையில் 3500 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் அடிப்பு. தப்பிச் சென்ற கள்ளச்சாராயம் காய்ச்சும் கும்பலுக்கு மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் வலைவீச்சு. திண்டுக்கல் அருகே மரபு வழியில் குழந்தை பெற்றவர்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. எதிர்ப்பு தெரிவித்து குழந்தையுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட ஏராளமானோர் கைது. ஆம்பூர் அருகே வனப்பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த நபர் கைது. விலங்குகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தும் போலீசார். தாராபுரம் அருகே ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவியிடம் நூதன முறையில் செயின் பறிப்பு. முகக்கவசம் அணிந்தபடி கைவரிசை காட்டிய பெண் கண்காணிப்பு கேமராவில் பதிவு. கோவை அருகே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் தேசிய அளவிலான சோலார் கார் பந்தயம். சவால் மிக்க போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 700 வீரர்கள் பங்கேற்பு. மூணாறு ராஜமலையில் 1 மாத தடை காலத்திற்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. வரையாடுகளை கண்டுகளித்தும் புகைப்படம் மற்றும் செல்பிக்களை எடுத்தும் மகிழ்ந்தனர். திருப்பதியில் திருடுபோன செல்போன்களை அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் கண்டுபிடிப்பு. 1,25,00,000 ரூபாய் மதிப்புடைய 780 செல்போன்கள் உரிய பக்தர்களிடம் ஒப்படைப்பு. இது போன்ற பல்வேறு செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தையும் இணையதளத்தையும் பின்தொடருங்கள்.